गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात परब्रह्म तत्मे श्री गुरवे नमः காஞ்சி பெரியவாளுடைய திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு என்னுடைய ஆன்மீக ஜோதிடம் 1953 என்கிற யூடியூப் சேனலுக்காக ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்லிக்கொண்டு வருகிறேன். அந்த வரிசையில் தற்போது கும்பராசிக்கு எப்படி இருக்கும் என்பது பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம் என்று இருக்கிறேன். பேரன்புக்குரிய கும்பராசிக்காரனே, முதலிலே உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறேன். இரண்டாம் இடத்திலே ராகவும் எட்டாம் இடத்திலே கேதும் வருகிறார்கள். இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம், சுகஸ்தானம், நேத்திரஸ்தானம், வித்யாஸ்தானம், தனஸ்தானம். இந்த இடத்துல ராகு வருகிறார். அவர் வருகின்ற வீடு புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களிலே சஞ்சாரம் பண்ணுகிறார். அடுத்ததாக கேது வந்து எட்டாம் இடத்திலே வந்திருக்கிறார். இரண்டாம் இடத்துல இருக்கின்ற ராகுவால் என்ன நடக்கும் என்னன்னு கேட்டால், முதலில் சில நல்லதும் இருக்கும், சிலது கெட்டதும் இருக்கும். முதலிலே பேச்சிலே கவனம் இருக்க வேண்டும். ரெண்டாம் இடத்திலே ராகு வரும்போது கொஞ்சம் பேச்சிலே கவனம் இருக்கும். நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இருக்கின்ற டென்சிட்டி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நாம் பேசுகின்ற வார்த்தைகள் சிலருக்கு சங்கடங்களை உண்டு பண்ணுகிற மாதிரி அமைந்துவிடும். அதனாலே ரெண்டாம் இடத்திலே வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது பார்த்தா ஒரு நல்ல பாம்பை வந்து கடித்த மாதிரி, ஆனால் அந்த அளவுக்கு விஷயம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. பேச்சிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். அப்படி பேச்சிலே கவனமாக இருக்கும்போது எல்லோருக்கும் நல்லவர்களாக இருக்கலாம். அது ஒரு சின்ன விஷயந்தான். இதை மனசை வச்சுருந்தா போதும் வேறு ஒன்று வேணும். அடுத்து தனஸ்தானத்தில் தனம் எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கட்டும், பொருளாதாரம் மிக மிக ஒரு உன்னதமாக இருக்கும், மேன்மையாக இருக்கும். ராகு வந்து அள்ளி கொடுக்கும் வள்ளலாக இருப்பார். எப்படி பணம் வரும்னு சொல்ல முடியாது. கணவன் மூலியமாக வரலாம், உடன் பிறந்தவர்கள் மூலமாக வரலாம், பெற்றோர்கள் மூலமாக வரலாம். கும்பராசிக்காரர்களுக்கு பணம் வரவு பல வகையிலே இருக்கும். அந்த ராகு பகவான் வந்து கொடுப்பார். வெளிநாட்டிலேருந்து பணம் வரும். வெளிநாட்டில் நண்பர்கள் சொந்தக்காரர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு வந்து இந்த ஒரு பர்த்டே கிஃப்ட் வச்சுக்கோ, ஒரு வெட்டிங் டே கிஃப்ட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்குறதோ, இல்லாத மேம்பட்ட ஒரு பொருளாதார உதவி செய்தோ, இப்படி வெளிநாட்டிலேருந்து பணம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் கூட இருக்கின்றன. சில பேருக்கு தகப்பனாரோ கணவனோ மனைவியோ வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்க மூலியமாக பணம் வரும். எப்படி பணம் வரும்னு சொல்கிறது நிறைய வழி இருக்குது. நண்பர்களாலோ பெற்றோர்களாலோ உடன் பிறந்தவர்களாலோ கணவனாலோ மனைவியாலோ கூட பணம் வருவது கொண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்படி ஒரு பொருளாதாரத்தை பொறுத்தமட்டிலே மிக அருமையான ஒரு காலகட்டமாக இந்த ராகு கேது பெயர்ச்சி அமைகிறது. சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிகவும் சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்த ஒன்றரை வருட காலம் இருக்கும். என்ன சுகம் அனுபவிப்பீங்க சொல்லலாம். எந்த எதுக்குமே கஷ்டம் இருக்காது. பணத்துக்கு கஷ்டம் இருக்காது, ஆரோக்கியத்துக்கு குறைவு இருக்காது, மற்ற வெளிவட்டார பழக்கங்களுக்கு குறைவு இருக்காது, எந்த விஷயத்திலையும் கஷ்டம் இருக்காது, எல்லோருடைய ஆதரவும் இருக்கும். இப்போ சில பேர் வந்து சாதாரணமாக வந்து ஒரு ஏழை குடும்பத்தில் இருப்பார்கள், அவர்களுக்கு வந்து வஸ்திரத்துக்கு கஷ்டமாக இருக்கும், அன்னாகாரத்துக்கு கஷ்டமாக இருக்கும், இருக்கிற வீட்டுக்கு கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு அதை விட கொஞ்சம் மேம்பட்ட நிலையாக இருக்கும். ஆனால் இப்போ கும்பராசிக்காரர்கள் எப்படின்னு கேட்டால், சாதாரண வீட்டில் இருக்கிறவங்க மாடி வீடு கட்டுவார்கள், ஒரு ரெண்டு சவரம் மூணு சவரம் நகை வச்சுருக்காங்களோ, இவங்க 10 சவரம் 20 சவரம் நகை வாங்குவாங்க. சாதாரண வண்டியில் போயிட்டு இருந்தாங்களா, இவங்க வந்து விமானத்தில் போயிட்டு வருவாங்க. இப்படி ஒரு மேம்பட்ட சொகுசான வாழ்க்கை, பொதுவாக சொல்லிட்டா சொகுசான வாழ்க்கை. சொகுசு வாழ்க்கை எப்படி வேணால் இருக்கலாம் இல்லையா? பணத்தினால் இருக்கலாம், வசதிகளால் இருக்கலாம், வாய்ப்புகளால் இருக்கலாம். அதனால் சாதாரண நடந்து போயிட்டு இருந்த கும்பராசிக்காரர்கள் கூட விமான பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு வருவார்கள். அப்படி ஒரு சுகமான கட்டத்தை அனுபவிப்பார்கள். எட்டாம் இடத்துல இருக்கிற கேது என்ன செய்வார் அப்படின்னு கேட்டால், அதிர்ஷ்டஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனாலே அவரை வழிபட்டால் அவருக்கு செய்ய வேண்டியது செஞ்சோம்னா அமோக நிலை கொண்டு போய் உட்கார வச்சிருவார். அதாவது யாரைக்கு தீனி கொடுக்கறது, அதே மாதிரி பிள்ளையார்களுக்கு போய் வழிபடுறது, எங்கேயாவது யாரையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கரும்பு வாங்கி கொடுக்குறதோ, இல்லை ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுக்குறதோ, இதெல்லாம் வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லது. அதே மாதிரி பிள்ளையார் கோயிலுக்கு போய் வழிபடுவது, ஒரு அர்ச்சனை செய்கிறது, அபிஷேகம் பண்ணுறதோ, இதெல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ராகு கேதுவால் ஆயிடுத்து. அதே மாதிரி சனி ஜென்ம சனி, இப்போ சனி வந்து ஏழரை சனி இவங்களுக்கு முதல் கட்டம் முடிஞ்சு ரெண்டாவது 2.5 வருஷம் வந்திருக்கு, ஜென்ம சனி வந்திருக்கு. சற்று ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும். உணவுப் பொருளிலே ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். உடம்புக்கு எது ஒத்துக்குமோ அது சாப்பிட வேண்டும். அப்படி ஏதாவது உடம்புக்கு தொந்தரவு வந்து சொன்னால் அதற்கேற்றவாறு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளோதானே தவிர, இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குமானா இருக்காது.
கடந்த 5 வருட காலமாக எந்த பிரச்சனை இருந்ததோ, அதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனை இருந்தோ அதெல்லாம் சரியாகி இப்போ கும்பராசிக்கு சனி வரும்போது சற்று கவனம் இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிற சனி பகவான் அந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார், அதனால் பெருத்த அளவில் பாதிப்பே இருக்காது. இருந்தாலும் ஜென்மசனிங்கிற சொல்கிற ஒரு காரணத்தினால சற்று கவனமாக இருக்கணும். வெயில் அலைகிறதோ இல்லை குளிரில் வெளியில் போகிறதோ மழையில் அணையிறதோ இப்படி சின்ன சின்ன உபாதைகள் தான் இருக்கும். அதனால் அந்த வகையில் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இவர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், குரு பயிற்சி பிரமாதமாக இருக்கும். குரு பயிற்சினாலே மிக அதிக அளவில் இவர் நன்மையை பெறுவார்கள். இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனாலையும் குரு பயிற்சிக்கு அப்புறம் இவருக்கு அதிகமான அளவில் பொருள் வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளைகளாலே குழந்தைகளாலே இவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். மகனாலோ மகளாலோ மிகுந்த அனுகூலங்கள் ஏற்படும். அவங்க நல்லா கவனிச்சுப்பாங்க, அப்பா அம்மாவும் கவனிச்சுப்பாங்க. ஆனால் பர்டிகுலராக வந்து கும்பராசியில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்கள வந்து அவங்க குழந்தைகள் நல்லபடியாக பார்த்துப்பாங்க. முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், கும்பராசிக்காரர்களுக்கு தற்போது குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அதற்குண்டான பிரார்த்தனைகளை செய்து கொள்வதோ அல்லது வைத்தியம் செய்து கொள்வதோ இப்படி ஏதாவது முயற்சிகள் எடுத்தால் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே கும்பராசிக்காரர்கள் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டத்தையும் ஒரு நிம்மதியான காலகட்டத்தையும் அனுபவிப்பார்கள். சில பேருக்கு வசதி வரும், சில பேருக்கு வந்து சில வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆனால் ஒவ்வொரு ராசிக்காரனுக்கும் ஒரு ஒரு வகையில் தான் இருக்கும். கும்பராசிக்காரனுக்கு நிம்மதியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். மனசு நிம்மதியாக இருக்கும், எந்த தொந்தரவும் இருக்காது, ஹாயாக நிம்மதியாக இருப்பாங்க. அப்படி ஒரு நிம்மதியான காலகட்டத்தை இந்த ராகு கேது பயிற்சி கொடுக்கும் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். ஜெய ஜெயசங்கர், அரகர சங்கர.